ஷியால் கொடி 6வது எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜெனிஃபர் அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரா தனக்கு பார்சல் அனுப்புறா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க ஸ்கூலில் படித்த லூலு அப்படிங்கிற ஃப்ரெண்ட் தன்னோட கல்யாணத்துக்கு நீ தான் தனக்கு மணப்பெண் தோழியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளே இவங்க ரெண்டு பேரும் டச்சில் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. ஸோ நிக்கி கிட்ட சொல்லி தனக்கு தேவையான பொருளெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிக்கியும் நீ இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போற, தயவுசெய்து ரொம்ப முக்கியமான காஸ்டியூம்லாம் போட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம டைலர் எனக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காஸ்டியூமை தச்சு கொடுத்துருக்காரு, கல்யாணம் அப்படின்னாலே என்ன, இந்த மாதிரி கெத்தா போய் இறங்குறது தானே, ஸோ அதனால நானும் கெத்தா தான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெக்கேஷன் போறதுனால இந்த டைம்ல இவங்களுக்கு வந்த ஒரு கேஸை அந்த பக்கம் மேலதி புக் கிட்ட இவங்க மாத்தி விட்டுருப்பாங்க. கட் பண்ணா இவங்களும் ஒரு கெத்தான காஸ்டியூம்லாம் அந்த கல்யாணத்துல போய் இறங்குறாங்க. இவங்க இறங்கி அங்கே நடந்து வரும்போதே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதுல நிறைய பெண்கள் இவங்களை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. உண்மையிலேயே நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களை பிரைஸ் பண்ணி பேச அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா லூலு, அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சங்கடமா போயிடுது. உடனே தன்னோட ஃப்ரெண்டான ஜெனிஃபர் வால்டர் கிட்ட, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரியா அப்படின்னு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம, இது என்னுடைய கல்யாணம், ஸோ இந்த இடத்துல நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணும், ஆனா நீ இப்படி வந்திருந்த அப்படின்னா எல்லாருமே உன்னை பத்தி தான் பெருசா பேசுவாங்க, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இந்த மாதிரி ஷீ ஹெல்ப் ஃபார்முக்கு மாறவே கூடாது, ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டான ஜெனிஃபர் வால்டரா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. எப்பயுமே இவங்க தன்னை ஒரு ஷீ ஹெல்க்கா எங்கேயுமே ரெப்ரசென்ட் பண்ணது கிடையாது, பட் இந்த முறை ஷீ ஹெல்க்காவே போலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்துல ஜெனிஃபர் வால்டர் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி லூலு சொன்னதுனால இவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே ஜோடி இருக்காங்க, தனக்கு மட்டும் ஜோடி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் இந்த இடத்துல ஃபீல் பண்ண லூலு ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு கரெக்டான பேரை நான் ரெடி பண்ணியிருக்கேன், அவன் பேரு ஜான், இங்க இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், அவன் உனக்காக நாளைக்கு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை கூட்டிட்டு போக சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. ஆக்சுவலாக இந்த கல்யாணத்துக்கு டைட்டானியாவும் வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டை இவங்க லவ் பண்றதுனால ரொம்ப சுலபமாகவே இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. லூலுவுக்குமே இவங்களை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ஜெனிஃபர் என்னதான் இவ சரியானவ இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை லூலு ஒத்துக்கல, இவ சும்மா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, நார்மலாக நம்ம கூட நின்று ஃபன் பண்ணிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த ஜெனிஃபர் இந்த இடத்துல கொஞ்சம் இரிட்டேட் ஆகி வெளியில வந்துடுறாங்க. மீன்வேல அந்த பக்கம் மேலரி அண்ட் நிக்கி இவங்க ரெண்டு பேருமே ஜெனிஃபர் இவங்க கிட்டே கொடுத்த அந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் இம்மோர்டல் அப்படிங்கிற ஒரு ஆள் இங்க வந்திருக்கான். இந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய வாழ்நாள் ரொம்பவே அதிகம், ஏன்னா அதனால தான் என்னுடைய பேர் மிஸ்டர் இம்மோர்டல் அப்படின்னே இருக்கு, எனக்கு சாவே கிடையாது, என்னோட ஒய்ஃபுங்க கூட நான் சந்தோஷமா தான் இருப்பேன், ஆனால் நாளாக நாளாக என்னால் அவங்க கூட வாழ முடியாது, அவங்க கூட எனக்கு அதிகமாக சண்டை வரும், ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பிரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் செத்து போனதா அவங்கள நம்ப வச்சு பிரிஞ்சு வந்துடுவேன், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அந்த மாதிரி நான் பாட்டுக்கு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தன்னை பற்றின கதைகளை சொல்ல, இது மேலதி அண்ட் நிக்கி இவங்க ரெண்டு பேத்துக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், நீ எதுக்காக நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் இத்தனை பேரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எல்லா பெண்களுமே இவரை தொல்லை பண்ணுறதா தான் இவர் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் மேலதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் சொல்றதெல்லாம் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நிக்கியும் இந்த ஆள் வந்து ஒரு சோம்பேறி, எதை பார்த்தாலும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ண, இந்த பெண்கள்னாலே இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் கடுப்பாகி உண்மையாவே தான் வந்து ஒரு இம்மோர்டல் அப்படிங்கறத இவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய பில்டிங்ல இருந்து திடீர்னு கீழே குதிக்க இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா அப்படின்னு அந்த ஜன்னல் முனையில வந்து எட்டி பார்த்தாதான் கீழே இருக்க ஒரு கார் மேல விழுந்து இவன் திரும்பவும் உயிரோடு எழுந்திரிச்சு அசால்ட்டா உள்ள வந்துருவான். இப்பதான் இவன் ஒரு இம்மோர்டல் அப்படிங்கறதே அவங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவனோட மனைவிகள் எல்லாத்தையுமே ஒன்னா வர வச்சு இந்த கேஸை முடிச்சு விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சமாதானம் பேசதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை இன்டெலிஜென்சியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் நான் பார்த்தேன். இவன் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான், நாலஞ்சு கார் வந்து இவன் மேல இடிக்குது, பட் அந்த நாலஞ்சு கார் இவனை இடிச்சுமே இவன் திரும்பவும் நார்மலா நடந்து போனான், அப்பதான் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சது, ஸோ அதை பார்த்துதான் எங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேலருக்கும் சரி நிக்கிக்கும் சரி ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, மேபி இவங்களோட ஒய்ஃப் நினைச்சா இவங்க மேல கிரிமினல் கேஸே போடலாம், அதனால இவங்க கிட்ட சமாதானமா பேசி போடுறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்டே சஜஷன் சொல்றாங்க. இவரும் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே, நான் வந்து 81ல ஆப்பிள் கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன், அது இப்ப பல கோடி மதிப்பு இருக்கும், அதை நீங்க பிரிச்சு எடுத்துக்கங்க, என்ன நிம்மதியா விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல அந்த மனைவிகளுக்குள்ள திரும்பவும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஆனா நிக்கி இந்த இடத்துல முன்னாடி வந்து நின்று பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன சேரணும் அப்படிங்கறத கரெக்டா பிரிச்சு சொல்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மனைவி மட்டும் எனக்கு மன்னிப்பு சொன்னா போதும் அப்படின்னு சொல்ல இவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு சொல்ல முன் வராரு. இந்த பிரச்சனையை இவங்க ரெண்டு பேரும் சுமூகமா முடிச்சு வச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஜெனிஃபர் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அங்க இருக்கு எல்லாருமே ஜோடி ஜோடியா வந்து ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க, தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல ஜெனிஃபர் வால்டர் அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. உனக்கான பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து காமிப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆளே கிடையாது, அது வந்து ஒரு நாய்க்குட்டி, நாய்க்குட்டி தான் உனக்கான பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. கடைசியில போயும் போயும் ஷீ ஹெல்க இந்த மாதிரி ஒரு நாய்க்கூட டேட் பண்ண வச்சுட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும், பட் இவங்களுக்குமே அதுல கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாய் அங்க வந்து வெளியில உட்காந்து சரக்கடிச்சு
அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபுல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த மாதிரி டைம்ல தான் இந்த கல்யாணத்துக்கு வந்த ஜோஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் இவங்க கிட்ட பேச வந்திருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு நல்ல ரேப்போ வந்திருக்கும். அந்த ஆள் வேணும்ட்டு இன்டென்ஷனலா வந்து இவங்க கிட்ட கடலை போட ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவங்க ஷியல் ஃபார்ம்ல இல்லாததுனால போதை கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கோம். பட் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அதிகமா குடிச்சதுனால டக்குன்னு வாமிட் வர வெளியில போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. பட் இந்த இடத்துல டைட்டானியா ஜெனிஃபர் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்போது அவங்களை எழுப்பினது மட்டும் இல்லாம என்னையா நீ இந்த கேஸ்ல தோக்கடிச்சா அப்படிங்கிற மாதிரி போட்டு புழக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, என்னால உன் கூட சண்டை போட முடியல, நீ ஷியல்கா மாறு, அதுதான் ஃபன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தூண்டி விட இவங்க சரி ஓகே ஒரு முறை உனக்காக நான் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஷியல்கா மாறுறாங்க. இவங்க அதிகமா குடிச்சதுனால எப்படி ஷியல்கா மாறுறது அப்படிங்கறதே மறந்துட்டாங்க. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஷியல்கா மாறினது மட்டும் இல்லாம டைட்டானியாவை போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெட்டிங்க்கு வந்த எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. இந்த வெட்டிங்க்கு டிஜேவா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஜெனிஃபரோட கசின் செட்டா. அவர் வந்து உடனே இது வெட்டிங் ஃபைட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மியூசிக்க போட்டுவிட மியூசிக்கோடவே இந்த இடத்துல சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்கோர்ஸ் இந்த இடத்துல டைட்டானியாவால இவங்களை ஜெயிக்க முடியல, செம்மடி வாங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுல தான் திரும்பவும் இன்சல்ட் பண்ணப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு கடுப்பாகி போற போக்குல அந்த வெட்டிங்காக வச்சிருந்த கேக்கையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களதான் ஒரு பெரிய வெள்ளி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி புஷ் பண்ணாங்க. பட் இது வரைக்கும் இவங்கள காமெடி பீஸா தான் காமிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் லூலு வராங்க. என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. வந்து பார்த்த உடனே தான் கிட்ட ப்ராமிஸ் பண்ணதே மீறி இவ எதுக்காக ஷீஹல்கா மாறினா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நாம நினைப்போம். பட் அங்க அப்படி நடக்கல. சுத்தி இருக்க ஆட்களை பார்த்துட்டு அவங்களே இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திக்கிறாங்க. ஷீஹல்க் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆளு, நீ இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் நிக்கி அண்ட் மேலரி புக் இவங்க ரெண்டு பேருமே அந்த கேஸ முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியா அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இம்மோர்டல் பர்சன் இங்க இருந்து கீழே குதிச்சார் இல்லையா, அந்த வீடியோ இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஷீஹல்க் பத்தின ஏதோ ஒரு விஷயம் சைட்ல வந்திருக்கும். அது என்னடா அப்படிங்கிற மாதிரி டச் பண்ணி பார்த்தா அதுல லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கேட்க இவங்க போலியோ ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது ஷீஹல்க் எப்படி கொள்றது அப்படிங்கறத பத்தின எல்லா விஷயமும் அதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களை பத்தின நெகட்டிவான விஷயம் தான் போட்டிருக்கு. சோ இதை பார்த்த உடனே இது எப்படியாவது நான் அவகிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க நிக்கி துடிக்க மேலரி அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, இந்த மாதிரி 1008 வெப்சைட் இருக்கு, இதெல்லாம் போய் சொல்லி எதுக்காக அவளை நம்ம கஷ்டப்படுத்தணும், அவ பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தடுத்துறாங்க. மேலரிக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கா அப்படிங்கறதையும் கிளியரா இந்த இடத்துல போட்டு உடைச்சிருப்பாங்க. இவங்க என்னதான் இந்த விஷயத்த ஷீஹல் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நிக்கி அதை கேட்கறதால, ஏன்னா அவங்க ஒரு ஓட்டவாய், டக்குன்னு இவங்க ஜெனிஃபருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்டெலிஜென்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல உன்னை பத்தி தப்பு தப்பா போட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பாரு, மேலரி என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மெசேஜை போட்டு கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேரலா இந்த பக்கம் ஜெனிஃபர் ஜோஷ் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க இப்ப நான் இந்த இடத்துல ஒரு லெபார்டரி மாதிரி ஒரு அமைப்பை காமிக்கிறாங்க. இங்க ஷியல்க்கு பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரேக்கிங் டூல இருந்து சில பேர் இவங்களோட பிளட் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ஊசி குத்தி வளைக்கப்பட்டிருக்கும், அந்த ஊசியும் இங்கதான் இருக்கு. இதுக்கு மேல இந்த சாதாரண ஊசிகள் ஷியல் கிட்ட வேலை செய்யாது, வேற ஒரு ஊசி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இன்ஜெக்ஷனா அந்த இடத்துல ரெடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிளானோட அடுத்த ஃபேஸுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை இவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மெசேஜ் அனுப்பினது ஹல்கிங். சோ இது யார் அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு காமிப்பாங்க. ரேக்கிங் டூவையும் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தாங்க, பட் அவங்க செம முக்கிய காமிச்சிருந்தாங்க. இதுக்கு மேல என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த எபிசோட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஷீஹல் பேனருக்காக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாசமா எனக்கு கால் பண்ணவே இல்லை, இந்த மெசேஜ் கிடைச்சதுன்னா கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அட்லீஸ்ட் அடுத்த எபிசோட்லயாவது டேர்டெவில் காமிப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதோட இந்த எபிசோட் முடிந்து கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க் யூ கைஸ்.